வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம வந்து நிகழ்களை பார்த்துட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் பகுதியில் உள்ள உரைநடை பகுதியில் உள்ள நிகழ்களை என்ற பாடம். அதை வந்து 2-3 பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதை ஏற்கனவே நான் வந்து நிகழ்களைனா என்ன, அதை வந்து இப்போ வழி நடத்தி கொண்டு போகின்றனுடைய ஆசிரியர் யார் என்ற செய்திகளையும் ஒரு முதல் பகுதியும் கூட நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ மீதி ஆட்டங்களை பார்க்க போகிறோம். மயிலாட்டம், காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், சேவையாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்ற பகுதிகள் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மயிலாட்டம்னா, மயில் வடி உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடுகின்ற ஆட்டம் தான் மயிலாட்டம். அதாவது மயில் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு மனிதன் உள்ளே இருப்பார். அவர் தன்னுடைய உருவத்தை மறைப்பதற்காக அந்த மயில் உள்ள பகுதி வந்து ஒரு கட்டையால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அது உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து மேள சத்தம் கேட்கும், அதற்கேற்ப ஆடுகின்ற ஆட்டம் தான் மயிலாட்டம். நையாண்டி மேளம் என்பதை இசைக்கும் பொழுது காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கையை ஒலிக்க மயிலின் அசைவுகளை இவர் ஆடி காட்டுவார். மயில் எப்படிலாம் அசையுமோ அந்த அசைவுகளை இவர் தன்னுடைய நடனத்தின் மூலம் ஆடி காட்டுவார். மேளத்திற்கு ஏற்ப கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. கரகாட்டம் ஆடும்போது பக்கத்தில் ஆடக்கூடிய மற்றொரு துணை ஆட்டமாக ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆட்டமாக இந்த மயிலாட்டம் இருக்கிறது. இதில் என்னென்ன வகையில் ஆடுவாங்கன்னா, ஊர்ந்து ஆடுவாங்க, மிதந்துகிட்டே ஆடுற மாதிரி, சுற்றி சுற்றி ஆடுறது, இறகை வந்து விரித்தாடுதல், தலையை சாய்த்தாடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல். மயில் எப்படி அகவும்னா மயில் எழுப்புகின்ற ஒலி, அது போல் இவங்க செய்வாங்க. தண்ணி குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவார்கள். ஆகிய அடவுன்னா என்ன அர்த்தம்னா, அசைவுகள், நடன அசைவுகளை இவர்கள் செய்து காடு. மயில் என்னெல்லாம் செய்யுமோ அதை செய்வார்கள். இப்போ வந்து உங்களுக்கு இது மயில் மாதிரி ஆடுகின்ற ஆட்டம் மட்டும் ஒரு லைன் புரியுங்களா, அந்த ஒரு லைனை மட்டும் எழுதக்கூடாது. இந்த சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நம்ம மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே தான் திருப்பி எழுதணும். நீங்களாக சொற்களை வந்து தெரியாமல் உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தைகளை வந்து பேச்சு வழக்கு போல தொடரில் எழுதவே கூடாது. அடுத்த பகுதி வந்து காவடி ஆட்டம். காவடி வந்து நம்ம எல்லா கோயில்களில் பார்த்துப்போம். பெரும்பாலும் முருகன் கோயிலில் வந்து தான் காவடி எடுக்கிற வழக்கம் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கா என்பதற்கு பாரம் தாங்குகின்ற கோல், கோல்னா ஒரு கம்புன்னு அர்த்தம், பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு வெயிட்டுன்னு அர்த்தம், பாரம்னா வெயிட்டு இல்லை எடைன்னு அர்த்தம், எடையை தாங்கக்கூடியது என்பதாக பொருள். இது காணா இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவார்கள். ரெண்டு பக்கமும் வெயிட்டை தாங்கக்கூடியது மாதிரி கம்பு கட்டி அதை தோளில் வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. மரத்தண்டின் இரு முனையிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரை வட்டமாக இணைக்கிறார்கள். அந்த காவடியினுடைய அமைப்பு தான் அது, காவடியினுடைய அமைப்புன்னு போட்டுக்கலாங்க. அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகு, வெறுமனை குச்சியாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும்ல, மேலே வந்து பட்டு துணி பொருத்திப்பாங்க. மயில் இறகு கட்டைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குவார்கள். மணிகள்லாம் வச்சு, மயில் இறகு வந்து முருகனுக்குரியது மயில் இல்லையா, அதனால் அதனுடைய சிம்பாலிக்னு சொல்லுவோம்ல, அதனுடைய குறியீடாக மயில் இறகுகளை எல்லாம் ஓரத்தில் சொருகி அழகுபடுத்தி அந்த காவடி ஆட்டம் தயாரிக்கப்படும். இது காவடி ஆட்டத்தினுடைய தோற்றம். பிறகு காவடியின் அமைப்புக்கேற்ப என்ன விதமான வகைகள் ஆடுறாங்கன்னா, மச்சக்காவடி, சர்ப்பமாக பாம்புன்னு அர்த்தம், பூவில் செய்யப்பட்ட காவடிகள், தேர்காவடி, பறவை காவடி என்று அவற்றை அவர்கள் அழிக. அந்த அமைப்பு வந்து விதவிதமாக இருக்கும். சர்ப்பம் பாம்பு மாதிரி செஞ்சுருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு அமைப்பாக உள்ளது. இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழ்கின்ற பிற நாடுகளையும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. எல்லா விதமான நாடுகளிலும் இது ஆடப்படுகின்ற ஒரு ஆட்டமாக இருக்கிறது. ஒயிலாட்டம், அடுத்த ஆட்டம் வந்து ஒயிலாட்டம். ஒரே நேரத்துலேயே முண்டாசு போல கட்டி கொண்டு ஒரே கலரில் எல்லாரும் கட்டியிருப்பாங்க. அந்த ஒரே வண்ணத்தில் கட்டப்பட்ட ஒரு துணியை வந்து இந்த தலையில் முண்டாசுன்னா தலையில் நெற்றிக்கு மேலே தலைப்பகுதியில் மேல் பகுதியில் கட்டுறது. அதை கட்டிட்டு காளி சலங்கி அணிந்து கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசி ஒயிலாக ஆடுமாட்டோம். ஒயில்னா மிக நளினமாக நடத்தும், ரொம்ப ஒரு ஸ்டைல் நிலை ஈஸியாக புரியும், மிக அற்புதமான ஒரு அசைவுகளால் வந்து ஒயிலாக ஆடுதுன்னு அர்த்தம். சிறு துணியை கையில் ஒரு சிறு துணியை வைத்துக்கொண்டு அவர்கள் விதவிதமாக அதை அசைத்து ஆடுகின்ற ஆட்டம் தான் ஒயிலாட்டம். அது அவர்கள் வந்து குழுவாக ஆடுறது, அது குழு ஆட்டமாக இருக்கும். உணர்ச்சிக்கேற்ப பாட்டினுடைய சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனத்தை இருக்கும். அதாவது ஒவ்வொன்றும் அதனுடைய பொருத்தமாக இசை, சந்தம், அவர்கள் ஆடல் மூணுமே ஒன்றோடு வந்து பொருத்தமுறை இருக்கும். மனதை அதனால் அதை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் கம்பீரத்தின் நாடு என்பது தனிச்சிறப்பாக இருக்கும். ரொம்ப கம்பீரமாக, பெருமிதமாக, எல்லாமே தெரிந்தது போல ரொம்ப கர்வத்தோடு ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக ஆட்டம் இந்த ஆடல்களில் இடம்பெறுகிறது. அடுத்து ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுவாங்க, ரெண்டு வரிசையில் நின்றுட்டு ஆடுவாங்க. ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடுகின்ற இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவது வழக்கில் உள்ளது. பெரும்பாலும் ஆடுறாங்கன்னா பெண்களும் ஆடக்கூடிய வழக்கம் சிறுபான்மையாக இருக்குன்னு அர்த்தம். ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு. வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கலந்து ஆடுறாங்க.
இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவி, இதெல்லாம் பெயர், இசைக்கருவியுடைய பெயர்கள் இதெல்லாம், இவை எல்லாம் அதில் பயன்படுத்தப்படுகின்றது. இத்தனை கருவிகள் வந்து ஒயிலாட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த ஆட்டம் வந்து தேவராட்டம். இது வந்து வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என்பதாக இருக்கு பொருள். தேவர்களே இந்த ஆட்டத்தை ஆடியிருக்காங்க என்பதனால இதுக்கு தேவராட்டம் என்று பெயர். இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம், அதில் வந்து பெரும்பாலும் ஆடுனாங்கன்னு சொன்னோம்ல ஒயிலாட்டத்தில். இதில் வந்து தேவராட்டத்தில் வந்து முழுமையாக ஆண்கள் மட்டுமே ஆடுகிறார்கள். உருமி என பொதுவாக அழைக்கப்படுகின்ற தேவ துந்துபி அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ துந்துபின்றது என்னுடைய சரியான தமிழ் சொற்களாக வச்சுக்கலாம், சொல்லா வச்சுக்கலாம். உருமி என்பது ஈஸியாக புரியும், பெரிய ரூ போடக்கூடாது, சின்ன ரூ தான் போடணும். உரிமை என பொதுவாக இது அழைக்க, உரிமை உரிமை மேலாம் கேட்குதுன்னு சொல்கிறோம்ல, உரிமை சத்தம், அது ஒரு கருவி, தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி இது. இந்த கலை வந்து வேட்டியை கட்டி தலையும் இடையிலும் சிறு துணி கட்டி கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. வேட்டி மட்டும் கட்டியிருப்பாங்க, தலையிலும் இடையிலையும் சிறு துணி கட்டியிருக்காங்க, கால்களில் வழக்கமான சலங்கை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையான ஒப்பனைன்னா ஒரு அலங்காரத்துடன் அமைந்த ஒரு ஆட்டம் தான் இந்த தேவராட்டம். இந்த ஆட்டத்தில் பெரும்பான்மை 8 முதல் 13 கலைஞர்கள் இருப்பாங்க. இதனுடைய நம்பர்ஸ் இது வரைக்கும் எதுலேயுமே நம்பரே கொடுக்கல, எத்தனை பேர் ஆடுறாங்கிற எண்ணிக்கையை கொடுக்கப்படவில்லை. தேவராட்டத்தில் மட்டும்தான் இடம்பெறுகிறது 8 முதல் 13. பொது மரபாக இருக்கிறது தேவராட்டம். குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது. அது சடங்குகள்னா ஒவ்வொரு விதமான பூப்பெய்தல், திருமண சடங்கு, ஒவ்வொரு சடங்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள சடங்குகளின் போது இந்த தேவராட்டம் ஆடப்படுகிறது. அடுத்த ஆட்டம் சேவையாட்டம். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேவையாட்டம். இது மற்றொரு ஒரு விதமான ஆர்ட் என்று சொல்லப்படுகிற சேவையாட்டம். ஆட்ட கலைஞர்கள் இவங்க என்ன கையில் வச்சுருப்பாங்கன்னா சேவை பலகைன்னு சொல்லப்படுகின்ற பலகையும், சேமக்கலம் என்ற ஒரு பாத்தம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே இவர்கள் ஆடும். இது எல்லாவற்றையும் அவர்கள் இசைப்பாங்க. இதில் தான் சேவையாட்டம் இருக்கிறது. இதனை இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகிறார்கள். அது இசை ஒரு இசை தொடர்பான ஒரு கலை, ஒரு ஆர்ட்டாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு கலை, இப்போ ஒரு இறைவனை வணங்கக்கூடும் போது அந்த வழிபாடு நடக்கும்போது உள்ள ஒரு ஆட்டாக சேவை ஆட்டம் நிகழ்த்தப்படுகிறது. அடுத்த ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். போலி செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மயிலாட்டம் சொல்கிறோம்ல, மயில் மாதிரி ஆடி காட்டுற, மயில் மாதிரின்றோம்ல, அது மயில் போல ஆடுதல், போல செய்தல் ஒன்று மற்றும் எல்லாமே போல செய்தல் தான். இறைவன் இருப்பது மாதிரி கற்பனை செய்தது தான் இதை வந்து இறை வழிபாடெல்லாம் செய்யப்படுகிறது. இறைவன் அந்த இடத்துல இருந்து சாப்பிடுவதாக நான் நினைத்து கொண்டு பாவனை செய்தல் தான் இந்த இப்போ பெரும்பான்மையான நாட்டுப்புறவியல் சடங்குடைய அடிப்படை தத்துவமே போல செய்தல் தான், பாவனை செய்தல், மழை வருவதாக நம்பிக்கொண்டு பாடுதல், இறைவன் இருப்பதாக இறைவனை வர்ணித்து நாம ஒரு கற்பனை செய்து கொண்டு பாடுதல், இவை எல்லாம் வந்து பாவனை தான். ஆக வந்து இப்போ இறைவனே சாப்பிடுவார், அதை சாப்பிடமாட்டார்ல, அவர் சாப்பிடுவதாக நினைத்து நாம் கற்பனை பண்ணி கொண்டு நான் அவருக்கு படையெல்லாம் போடுறது எதுக்கு, அவர் சாப்பிடுவார் என்ற நம்பிக்கையும் செய்கிறோம். ஆக நம்பிக்கையும் போல செய்தலும் தான் பெரும்பான்மையான நாட்டுப்புறவியல் சடங்குடைய அடிப்படை தத்துவமாக இருக்கும். அதே போல் இங்கே மயில் மாதிரி ஆடுகிறாங்கல்ல, மயிலே வந்து ஆடுதா, இல்லை இல்லை, மயில் எப்படியெல்லாம் ஆடுமோ அது மாதிரி இவர் செய்து காண்பிக்கிறார்கள். அது மாதிரி போல செய்தல்னு அதுக்கு பெயர். அது மாதிரி பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பதும் ஒரு குதிரை ஆடுவது போலவே இவர்கள் பொய்யான கால்களை புனைந்து தான் உருவாக்கி கொண்டு இவர்கள் ஆடுவார்கள். அது எப்படி பொய்யாலான கால்னா, மரத்தாலான பொய்க்கால் அப்படின்னா கட்டை, மரக்கட்டையில் ஒரு கால் மாதிரி செஞ்சு அது மேல் இவர்கள் ஏறி நின்று கொண்டு ஆடுவார்கள். குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டு அவங்க மயில் மாதிரி ஒரு கூட்டு செஞ்சு அதுக்குள்ளே உள்ளே போனாங்களே, அது மாதிரி குதிரை மாதிரி செஞ்சு இவங்க அது உள்ளே இருப்பாங்க. அவங்க நிற்கிறப்ப அதுக்கு கீழே மரக்கட்டை காலும் இருக்கும். உடம்பில் சுமந்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டம் தான் இது. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படுகின்ற இந்த ஆட்டம் புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களையும் அழைக்கப்படுது. புறவின குதிரைன்னு அர்த்தம், குதிரை ஆட்டம் சொல்லலாம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் சொல்லலாம், புறவி நாட்டியம்னு சொல்லலாம். இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது. முதல்ல தஞ்சாவூர்ல தான் இது வந்தது. அது வந்து மராட்டியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்த பொழுது இந்த கலை உருவானதாக கூறப்படுகிறது. அடுத்தது கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கின்ற உயரத்திற்கு துணியை கட்டி கொள்கிறார்கள். காலி சலங்கை அணிந்தும், அரசன் அரசி உடை அணிந்தும், கிரீடம் அணிந்தும் ஆடுகிறார்கள். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தி நான்கு புறமும் ஓடி ஆடுகிறார்கள். எல்லா குதிரை என்னெல்லாம் செய்யுமோ அந்த அசைவுகளையெல்லாம் செய்து கொண்டு இந்த ஆட்டம் ஆடப்படுகிறது. அடுத்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை, குறிக்க வேண்டிய விஷயம். பாடல்களுக்கு ஏற்ப ஆடினாங்கன்னா இதுவரை ஆட்டங்கள் எல்லாமே வந்துச்சு. இது மட்டும் பாடல்களே கிடையாது, நையாண்டி மேளமும் நாகஸ்வரமும் மட்டும் இதுக்கு இசையாக இசைக்கப்படுகிறது. இது ராஜஸ்தானில் கச்சி கொடி என்ற கேரளத்தில் குதிரைக்களி என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு ஊரில் மட்டும் இதுக்கு பெயர் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கிடையாது, இதுக்கு பெயர் குதிரை களி. அது எந்த ஊர்லன்னா ராஜஸ்தானில், அதுவும் இந்த இடத்துல கச்சி கொடியின் உள்ள இடத்துல.
அங்க மட்டும் இது குதிரைக்களி என்று அழைக்கப்படுகிறது. ராஜஸ்தானி கட்சி கொடி என்றும், ராஜஸ்தான்ல இதுக்கு பேர் கட்சி கொடி, அதுவும் நம்ம வேற கலர்ல போட்டுக்கணும். ராஜஸ்தான்ல பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு பேர் கட்சி கொடி, கேரளத்தில் இதனுடைய பெயர் குதிரைக்களி. ஆக இரண்டு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. குதிரை ஆட்டத்துக்கு மறு பெயர்களாக இதை வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பிற ஆட்டங்களையும் நம்ம பார்த்த இந்த வகுப்பு முடிஞ்சிடும்.